ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ வாங்க, இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பயிறு வச்சு ஒரு வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நல்லா மேலே முறு முறு இருந்துச்சு, உள்ளே நல்லா சாஃப்டாக பாசிப்பயிறாலுமே வெந்து இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல் வந்து 1/3 கப்பில் வந்து ஒரு கப், அந்த கப்பு ஃபுல்லாக வந்து பாசிப்பயிறு எடுத்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஈவினிங் செய்கிறீங்கன்னா மார்னிங் இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. ஸோ ஊற வச்சுட்டு அதை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. தண்ணி இல்லாமல் தான் மிக்சியில் அரைக்கணும். ஸோ சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. ஏன்னா தண்ணி சேர்த்துனா ரொம்ப குழகுளன்னு ஆயிரும். ஸோ தண்ணி இல்லாமல் அப்படியே அதை மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி, யாருனாலும் சாப்பிட்லாம். அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒர 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை அப்படியே குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மைய பேஸ்ட் மாதிரி வேணாம், கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அப்போ தான் வடை நமக்கு கொஞ்சம் நல்லா வரும். அதுக்கப்புறம் அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதில். அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நான். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தேன். ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக இதை ரெண்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு நம்ம வடை போடுவோம்ல அந்த பதத்துக்கு நல்லா கலந்துருங்க. தண்ணியே சேர்க்க வேண்டாம் நீங்கள். ஸோ எடுத்து பார்த்தோன்னா வடை தட்டி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி வடை தட்டி எண்ணெயில் போடுற மாதிரி இருக்கணும். நீங்கள் இதை வந்து வடைச்சட்டியில் நிறைய எண்ணெய் ஊற்றியும் பொறிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி மீன்லாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரியும் பொறிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறேன். ரொம்ப மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றலை. ஸோ இந்த அளவு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடியில் வெந்ததுக்கப்புறமா அந்த சைடு திருப்பி விட்ருங்க. அடியில் நல்லா மூறு மூறுன்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த சைடும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு சைடும் நல்லா மூறு மூறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதில் தேவைப்பட்டால் வந்து கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி காய்கறிகள் கூட துருவி சேர்த்துக்கலாம், நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்கள் க்ரியேட்டிவ் மைண்டு தான், கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது. கேரட்டு அந்த மாதிரி துருவி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஸ்நாக் வந்து. ஸோ ரெண்டு சைடு நல்லா மூறு மூணுன்னு வந்ததுக்கப்புறம் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸோ கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போது, ரொம்ப ஆயிலில் வந்து பொறிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க சில பேர். ஸோ பச்சைப்பயிறு பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் வந்து இருக்குது. தக்காளி சசு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து நம்ம பச்சைப்பயிரை வந்து முளகட்டி வச்சு சாப்பிடுவோம், அந்த மாதிரி முளகட்டி வச்ச பச்சைப்பயிர்லையும் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அது இதை விட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஊற வச்சுட்டு முளகட்டி வச்சு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்ணும் இல்லை, தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக. அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் வந்து சட்னி வச்சு ஒரு இது சாப்பிட்டு பார்த்தே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.